வணக்கம். எங்களிடம் ஜாதகம் திருமண பொருத்தம் பார்க்கப்படும். குழந்தையின்மைக்கு பெண்களுக்கு எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாத நாட்டு மருந்து வழங்கப்படும். தேவைங்கிற பட்சத்தில் ஆண்களுக்கும் லேகியம் வழங்கப்படும். வேணுங்கிறவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏப்ரல் 21 தேதிக்கான ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய தினம் பிளவ வருடம் சித்திரை மாதம் 8 தேதி புதன்கிழமை வளர்பிறை. இன்று ஸ்ரீ ராமநவமி திதி. இன்று இரவு 7:52 மணி வரை நவமி, பின்பு தசமி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:39 மணி வரை பூசம் நட்சத்திரம், பின்பு ஆயில்யம் நட்சத்திரம். சந்திராஷ்டமம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 3 முதல் 4 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. கரணம் காலை 6 முதல் 7:30 மணி வரை. இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:01. சூலம் இன்று வடக்கு திசை. இன்றைய தினம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். சூரியன் சுக்கிரன் புதன் 1 ராகு 2 செவ்வாய் 3 சந்திரன் 4 8 கேது 10 சனி 11 குரு சஞ்சரிக்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய தினம் தாய் மீது அன்பும் அக்கறையும் உங்களுக்கு அதிகரிக்கும். புத்திரர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சொகுசு வாகனங்கள் வாங்குவது பற்றிய சிந்தனைகள் மேம்படும். மனை தொடர்பான செயல்பாடுகளில் சற்று நிதானம் தேவைப்படும். இன்னைக்கு எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வர சற்று காத்திருக்க வேண்டியிருக்கும். சகோதரர்கள் உங்ககிட்ட பணம் கேட்டு வருவாங்க. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் ஓரளவுக்கே அனுகூலமாக இருக்கும். எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறதால சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. நீங்கள் கொடுத்த கடன் தொகை திரும்ப கிடைப்பதற்கு பல முயற்சிகளை செய்ய வேண்டியிருக்கும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனம் தேவைப்படும். குறிப்பாக பெரிய தொகைகளை தகுந்த சாட்சியம் இல்லாமல் நம்பி யார்கிட்டையும் தராமல் இருந்துக்கிறது நல்லது. இன்னைக்கு உங்ககிட்ட மறைந்திருக்கும் ஆற்றலை நீங்கள் உணர்வீங்க. நீங்கள் உங்கள் இலக்குகளில் முயன்று வெற்றி காண்பீங்க. பணியிடத்தில் சற்று கடினமாக முயற்சி செய்தால் மட்டும்தான் சாதகமான சூழ்நிலை காணப்படும். உங்களின் செயல்திறன் மற்றும் சமயோகித புத்தியால் மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட உறவில் நல்லிணக்கம் காணப்படும். வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் திருப்தி அளிக்கும் விதத்தில் இருக்கும். பங்கு வர்த்தகத்தால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமா ஆரோக்கியம் எனக்கு சிறப்பாகவே இருக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமான நாளாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அன்பு அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவைப்படும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஸ்ரீராம நவமி. விரதமிருந்து ஸ்ரீராமஜயம் அல்லது ராமரின் திருநாமங்களை சொல்லி ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் மற்றும் ஹனுமனை வணங்குறதால வாழ்வில் எல்லா செல்வங்களும் கிடைக்கும். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாமையும் இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/3 ஸ்டார்.
இன்றைய தினம் பொருளாதாரம் தொடர்பான செயல்பாடுகளில் மேன்மை உண்டாகும், தொழில் சார்ந்த முயற்சிகள் அதிகரிக்கும், தூக்கமின்மையால் ஆரோக்கியம் குறைபட வாய்ப்பிருக்கு, உங்கள் வாக்கு வன்மையால் பொருட்சேர்க்கை உண்டாகும், புதுமண தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும், உடன் இருக்கவங்களோட தன்மைகளை உணர்வீங்க, புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும், பிள்ளைகளின் தனித்திறமைகளை கண்டறிவீங்க, உறவினர்களால் நன்மை உண்டாகும், பழைய கடனில் சிலவற்றை தீர்ப்பீங்க, வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க, உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவுவீங்க. இன்னைக்கு எந்த விஷயங்களையும் சற்று கவனமாக கையாள பாருங்க. இறை வழிபாடு உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். அடுத்தவங்க கிட்ட பேசும் சமயத்தில் பேச்சில் நிதானம் தேவைப்படும். பணியிடத்தில் சிறப்பான பலன்கள் கிடைக்க நீங்கள் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். சக பணியாளர்கள் கிட்டையும் சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உங்கள் வாழ்க்கை துணையோட மோதல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவைப்படும். முடிஞ்ச வரைக்கும் இருவரும் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரவை விட செலவு அதிகரித்து காணப்படும். குறைந்த அளவு பண வரவு உங்களுக்கு மன வருத்தத்தை உண்டாக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அஜீரணம் சம்பந்தமான கோளாறுகள் உண்டாக வாய்ப்பிருக்கிறதால உணவு விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு கனவு நனவாகும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மேன்மையான நாளாக இருக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருட்சேர்க்கை உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஸ்ரீராம நவமி, விரதம் இருந்து ஸ்ரீராமஜெயம் அல்லது ராமரின் திருநாமங்களை சொல்லி ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் மற்றும் ஹனுமனை வணங்குறதால வாழ்வில் எல்லா செல்வங்களும் கிடைக்கும். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாமையும், இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் நினைவாற்றலில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். சுப காரியங்கள் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீங்க. சுய தொழிலில் உங்கள் முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும். வெளியூர் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் லாபம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். இன்னைக்கு பண தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக நீங்கள் சமாளிச்சிருவீங்க. தொழில் வியாபாரத்தில் நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை நீங்கள் சமாளித்து முன்னேறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்க அலுவலக பணிகளில் அலட்சியம் காட்டாமல் செயல்படுறது நல்லது. குறிப்பாக உடன் இருக்கவங்களை பகச்சிக்காமல் இருந்துக்க பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு சற்று பதட்டமான மனநிலை காணப்படும். இருந்தாலும் எல்லா விஷயத்திலையும் பொறுமை அவசியம் தேவைப்படும். இறை வழிபாடு உங்களுக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்கும். பணியிடத்தில் வேலைகள் சற்று அதிகரித்து காணப்படும். உங்கள் பணிகளில் சில போராட்டங்களை சந்திக்க நேரிடலாம். திட்டமிட்டு பணியாற்றுவதால் தவறுகளை தவிர்க்க முடியும். உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவில் திருப்தி இல்லாமல் இருக்கும். மனம் திறந்து இருவரும் பேசிக்கிறதால நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் சற்று குறைந்து காணப்படும். இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும். இருந்தாலும் செலவுகளை சற்று குறைச்சிக்க பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் தாயின் உடல் நலத்துக்காக செலவு செய்ய வேண்டி இருக்கும். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிறதாலையும் தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வதாலையும் ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக பராமரிக்க முடியும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நிதானம் தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார்.
உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பிரச்சனைகள் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஸ்ரீராம நவமி, விரதமிருந்து ஸ்ரீராமஜயம் அல்லது ராமரின் திருநாமங்களை சொல்லி ஸ்ரீராமர், லக்ஷ்மணர் மற்றும் ஹனுமனை வணங்குறதாலே வாழ்வில் எல்லா செல்வங்களும் கிடைக்கும். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாமையும், இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் வீடு மற்றும் வாகனத்தை மனதிற்கு பிடித்த மாதிரி மாற்றி அமைப்பீங்க. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் திருப்தியான சூழல் உண்டாகும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கிறது ஆரோக்கியத்திற்கு நன்மை அளிக்கும். பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் நிதானம் தேவைப்படும். மனதுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. புதிய முயற்சிகளை பொறுமையோடு செய்யறது நல்லது. ஓரளவுக்கு தேவையான பணம் உங்கள் கையில் இருக்கிறதால செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் எதுவும் இருக்காது. உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. நண்பர்களின் சந்திப்பு சிலருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். வியாபாரத்தில் பணியாளர்களாலையும் பங்குதாரர்களாலையும் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் அதிலெல்லாம் நீங்கள் மீண்டு வருவீங்க. சக வியாபாரிகளால் மனதில் சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். இன்னைக்கு எல்லா செயல்பாடுகளிலும் சமநிலையான அணுகுமுறை தேவைப்படும். எந்த விஷயங்களையும் லேசாக எடுத்துக்கிறது நல்லது. எதிர்மறை விளைவுகளை தவிர்க்க எந்த விஷயத்திலையும் நேர்மறையாக யோசிக்க பாருங்க. பணியிட சூழல் இன்னைக்கு சற்று மந்தமாகவே இருக்கும். இருந்தாலும் அதிக முயற்சியாலையும் திட்டமிட்ட பணிகளாலேயும் உங்கள் செயல்பாடுகளுக்கு வெற்றி கிடைக்கும். உங்கள் மனதில் சில குழப்பமான உணர்வுகள் காணப்படும். இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையும் உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்டையும் விட்டு கொடுத்து செல்வதாலையும் கோபமான பேச்சுக்களை தவிர்க்கிறதாலையும் குடும்பத்தில் நிம்மதி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் சற்று குறைந்து காணப்படும். பயணம் மேற்கொள்ளும் சமயத்தில் உங்கள் பணத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சளி இருமல் சம்பந்தமான தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறதால ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறதும் தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வதாலையும் ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக பராமரிக்க முடியும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மாற்றங்கள் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான நாளாக இன்றைய நாள் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஸ்ரீராம நவமி, விரதமிருந்து ஸ்ரீராமஜயம் அல்லது ராமரின் திருநாமங்களை சொல்லி ஸ்ரீராமர், லக்ஷ்மணர் மற்றும் ஹனுமனை வணங்குறதால வாழ்வில் எல்லா செல்வங்களும் கிடைக்கும். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாமையும், இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் தன்னம்பிக்கையோடு
பக்தியோடு எல்லா காரியங்களிலும் ஈடுபடுவீங்க. தர்ம ஸ்தாபனங்களால சுப செய்திகள் கிடைக்கும். எல்லார்கிட்டையும் உங்களுக்கு மரியாதை உயரும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் உண்டாகும். விலகி நின்றவர்கள் இன்னைக்கு விரும்பி வருவாங்க. வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். மனதில் இருந்து வந்த நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். மகிழ்ச்சியான நாளாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். தேவையான பணம் உங்கள் கையில் இருக்கும். அதனால் தேவைகளை சமாளிப்பீங்க. இளைய சகோதரர்கள் கேட்கும் உதவியை செய்வீங்க. தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் அவங்களால தொடர் ஆதாயமும் கிடைக்கும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். அலுவலகத்தில் அதிகாரியின் பாராட்டுகள் மனதுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகும். இன்னைக்கு குறைந்த முயற்சியிலே உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும். புதிய முதலீடுகள் உங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கும். உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பணியிடத்தில் சக பணியாளர்களோட நல்லுறவு காணப்படும். உங்களின் சிறப்பான பணிகளுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட இனிமையான தருணங்களை பகிர்ந்துப்பீங்க. இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். ஆன்மீக மற்றும் தெய்வீக காரியங்களுக்காக இன்னைக்கு சிறிதளவு பணத்தை செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். பெரும்பாலும் இன்னைக்கு ஆரோக்கியத்தில் எந்தவித பாதிப்பும் இருக்காது. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதாயம் தரும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வநிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சுப செய்திகள் கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஸ்ரீராம நவமி. விரதமிருந்து ஸ்ரீராமஜெயம் அல்லது ராமரின் திருநாமங்களை சொல்லி ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் மற்றும் ஹனுமனை வணங்குறதால வாழ்வில் எல்லா செல்வங்களும் கிடைக்கும். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாமையும் இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் உயர் அதிகாரிகள் கிட்ட பொறுமையோடு நடந்துக்க பாருங்க. புதிய முயற்சிகளுக்கு உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நெருங்கியவர்கள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று குறையும். நீண்ட நாள் ஆசைகள் சிலருக்கு நிறைவேறும். அரசாங்க அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களால் பணவரவுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை பிற்பகலுக்கு மேலே எடுக்கிறதால சாதகமான முடிவுகள் கிடைக்கும். பிற்பகலுக்கு மேலே சிலருக்கு தொலை தூரத்திலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும். வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு சற்று சுமாராக தான் இருக்கும். இன்றைக்கு மகிழ்ச்சியோடையும் உற்சாகத்தோடையும் இருக்க நீங்கள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிறதும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்கிறதும் நல்லது. புதிய நண்பர்கள் இன்றைக்கு உங்களுக்கு கிடைப்பாங்க. விருந்து விழாக்களில் பங்கு கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். பணியிட சூழல் சற்று மந்தமாகவே இருக்கும். சக பணியாளர்களோடு சற்று விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் செல்ல பாருங்கள். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் மகிழ்ச்சி தரும் விதத்தில் இருந்தாலும் தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவுகளையும் தேவையில்லாத செலவுகளையும் குறைச்சிக்க பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணையோட நல்ல புரிந்துணர்வு உண்டாக இருவரும் மனம் திறந்து பேசுறது நல்லது. குடும்ப பெரியவர்கள் கிட்டையும் விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆரோக்கியம் ஓரளவு
உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். இருந்தாலும் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்துக்கிறதால வயிறு சம்பந்தமான உபாதைகளை தவிர்க்க முடியும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பொறுமை தேவைப்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஸ்ரீராம நவமி, விரதமிருந்து ஸ்ரீராமஜெயம் அல்லது ராமரின் திருநாமங்களை சொல்லி ஸ்ரீராமர், லக்ஷ்மணர் மற்றும் ஹனுமனை வணங்குறதால வாழ்வில் எல்லா செல்வங்களும் கிடைக்கும். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாமையும், இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகத்தால் தொழில் சார்ந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசு தொடர்பான காரியங்களில் நிதானத்தோடு செயல்பட பாருங்க. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் சமயத்தில் கவனத்தோடு இருந்துக்க வேண்டியது அவசியம். நிலுவையில் இருந்து வந்த பண வரவுகள் சிலருக்கு கிடைக்கும். குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு அடுத்தவங்க கிட்ட பேசும் சமயத்தில் பேச்சில் நிதானம் தேவைப்படும். தேவையில்லாத விஷயங்களை பேசுறதை தவிர்க்க பாருங்க. பணியிட சூழல் அவ்வளவு மகிழ்ச்சிகரமாக இருக்காது. திட்டமிட்டு உங்கள் பணிகளை சிறப்பாக செய்கிறதால நல்ல பலன்கள் கிடைக்கும். குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடுகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சற்று குறைந்து காணப்படும். முடிஞ்ச வரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையும் உங்கள் வாழ்க்கை துணை கிட்டையும் விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கும். ஆடம்பர செலவுகளை மட்டும் சற்று குறைச்சிக்கிறதால கடன் வாங்குறத நீங்கள் தவிர்த்துக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்பந்தமான உபாதைகளும் சளி இருமல் சம்பந்தமான தொந்தரவுகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறதால ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறதும், வெளியிடங்களுக்கு செல்வதை தவிர்க்கிறதும், உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருந்துக்கிறதும் நல்லது. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நிதானம் தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஊதா நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உதவிகள் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவைப்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவுகள் கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஸ்ரீராம நவமி, விரதமிருந்து ஸ்ரீராமஜெயம் அல்லது ராமரின் திருநாமங்களை சொல்லி ஸ்ரீராமர், லக்ஷ்மணர் மற்றும் ஹனுமனை வணங்குறதால வாழ்வில் எல்லா செல்வங்களும் கிடைக்கும். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாமையும், இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் கூட்டாளிகளுடனான பேச்சுவார்த்தைகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். உத்தியோகஸ்தர்கள் பணியில் ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்க. கொடுக்கல் வாங்கலில்
வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உங்க மனதில் இனம் புரியாத பயம் மற்றும் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். கடன் தொடர்பான எண்ணங்கள் சற்று குறையும். கடந்த காலத்துல கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியா பயன்படுத்தலன்னு நீங்க வருத்தப்படுவீங்க. குடும்பத்துல உள்ளவர்களின் உணர்வுகளை புரிஞ்சு நடந்துக்க பாருங்க. உத்தியோகத்துல விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவீங்க. வியாபாரத்துல லாபம் சற்று மந்தமா தான் இருக்கும். இன்னைக்கு உங்க செயல்பாடுகளுக்கான பலன்கள் உங்களுக்கு சாதகமா அமைய நீங்க சற்று கூடுதலா உழைக்க வேண்டியிருக்கும். எந்த விஷயத்திலையும் விழிப்புணர்வோட செயல்பட பாருங்க. புதிய நபர்கள் கிட்ட தேவையில்லாம பேசுறத தவிர்க்கிறது நல்லது. பணியிடத்துல சற்று சாதகமற்ற சூழல் உண்டாகும். சக பணியாளர்களோட மோதல்கள் உண்டாக வாய்ப்பிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் அனுசரித்து செல்ல பாருங்க. உங்க வாழ்க்கை துணையோட நல்ல புரிந்துணர்வு உண்டாக இருவரும் மனம் திறந்து பேசுறதும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதி நிலைமைய பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் இன்னைக்கு சற்று குறைந்து காணப்படும். தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களின் குழப்பமான மனநிலை காரணமா தலைவலி மற்றும் உடல் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. போதிய அளவு ஓய்வெடுத்துக்கிறதாலையும் தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வதாலையும் ஆரோக்கியத்தை நீங்க சிறப்பா பராமரிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துக்க பாருங்க. மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகரிக்கும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல பழுப்பு நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். விசாகம் நட்சத்திர கரைகளுக்கு இன்றைய தினம் அனுகூலமான நாளா இருக்கும். அனுஷம் நட்சத்திர கரைகளுக்கு முன்னேற்றம் உண்டாகும். கேட்டை நட்சத்திர கரைகளுக்கு இன்னல்கள் குறையும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஸ்ரீராம நவமி. விரதமிருந்து ஸ்ரீராமஜெயம் அல்லது ராமரின் திருநாமங்களை சொல்லி ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் மற்றும் ஹனுமனை வணங்குறதாலே வாழ்வில் எல்லா செல்வங்களும் கிடைக்கும். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாமையும் இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். தனுசு ராசிக்கான பொது பலன்கள் உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் எந்த செயலிலும் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. பெரியவர்களோட வாக்குவாதங்கள் உண்டாக வாய்ப்பிருக்கு. பிள்ளைகளின் ஆரோக்கியம் தொடர்பான செலவுகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். உடல்நிலையில் சற்று சோர்வும் சுறுசுறுப்பின்மையும் காணப்படும். இன்னைக்கு அலுவலக பணியாளர்களுக்கு சம்பள உயர்வு தள்ளி போக வாய்ப்பிருக்கு. குடும்பத்தினரோட விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மாணவர்கள் கவனக்குறைவால ஏமாற்றத்திற்கு ஆளாக நேரிடும். பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகரித்து காணப்படும். இன்னைக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதில் சற்று தாமதம் உண்டாகும். புதிய மனிதர்களை சந்திப்பீங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. இருந்தாலும் அறிமுகமில்லாத நபர்கள் கிட்ட தேவையில்லாத பேச்சு தவிர்க்க பாருங்க. பணியிடத்துல உங்க கடின உழைப்புக்கேற்ற பலன்கள் கிடைக்கும். உங்க விடாமுயற்சியால உங்க பணிகளை சிறப்பா செய்து முடிப்பீங்க. உங்க வாழ்க்கை துணையோட நல்ல புரிந்துணர்வு உண்டாக இருவரும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குடும்பத்தில் நிம்மதி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் சற்று குறைந்து காணப்படும். இருந்தாலும் தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கிட்டா போதிய அளவு பணத்தை உங்களால் சேமிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆரோக்கியம் சற்று மந்தமாக தான் இருக்கும். சிலருக்கு கண் சம்பந்தமான கோளாறுகளும் தலைவலி மற்றும் உடல் சோர்வும் உண்டாக வாய்ப்பிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் போதிய அளவு ஓய்வெடுத்துக்கிறதாலையும் நேரத்துக்கு உணவு உண்பதாலையும் தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வதாலையும் ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக பராமரிக்க முடியும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு பொறுமை தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார்.
உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல நீல நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வாக்குவாதங்கள் நேரிடும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஸ்ரீராம நவமி. விரதமிருந்து ஸ்ரீராமஜெயம் அல்லது ராமரின் திருநாமங்களை சொல்லி ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் மற்றும் ஹனுமனை வணங்குறதால வாழ்வில் எல்லா செல்வங்களும் கிடைக்கும். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாமையும் இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் புதிய வேலை தேடுறவங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். கேளிக்கைகளில் ஈடுபட்டு மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பண விஷயங்களில் சாதுரியமாக பேசி சமாளிப்பீங்க. புதிய நபர்களால் தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். சகோதர வகையில் நன்மையான பல பலன்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுப்பீங்க. உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீங்க. இன்னைக்கு உங்கள் இலக்குகளில் வெற்றி கிடைக்கும். உங்கள் முயற்சிகளுக்கான பலன்கள் சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் எடுக்கும் முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். இருந்தாலும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம்ங்கிறதால வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்திலையும் வாகன பயணம் மேற்கொள்ளும் சமயத்திலையும் சற்று நிதானத்தோடையும் கவனத்தோடையும் இருந்துக்கிறது நல்லது. புதிய நபர்கள்கிட்ட சற்று எச்சரிக்கையோடு இருந்துக்கிறது நல்லது. பணியிடத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களே கிடைக்கும். இருந்தாலும் உங்கள் பணிகளில் விழிப்புணர்வு அவசியம் தேவைப்படும். உங்கள் வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சிகரமாக இன்றைக்கு பொழுது கழிப்பீங்க. இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். இருந்தாலும் பேச்சில் மட்டும் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்கள். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்கும். உங்களால் நினைத்த அளவுக்கு பணத்தை சேமிக்க முடியும். இருந்தாலும் தேவையில்லாத செலவுகளை சற்று கட்டுப்படுத்த பாருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாகவே இருக்கும். ஆரோக்கியத்தில் பெரும்பாலும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வதால் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் இன்னும் சிறப்பாக பராமரிக்க முடியும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு தன்னம்பிக்கை பெருகும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஆரஞ்சு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சுப செய்திகள் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இன்றைய நாள் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஸ்ரீராம நவமி. விரதமிருந்து ஸ்ரீராமஜெயம் அல்லது ராமரின் திருநாமங்களை சொல்லி ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் மற்றும் ஹனுமனை வணங்குறதால வாழ்வில் எல்லா செல்வங்களும் கிடைக்கும். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாமையும் இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். கும்பராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் தொழில் சார்ந்த துணிச்சலான முடிவுகள் மாற்றமான சூழலை ஏற்படுத்தும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீக்கி தெளிவு பிறக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும். ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துறதால பொருளாதாரம் மேம்படும். உங்கள் முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தாரோட சுப நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க. அரசாங்க விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியும். வழக்கில் திருப்பம் ஏற்படும். வியாபாரத்தில் இரட்டிப்பான லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லாருடைய கவனத்தையும் நீங்கள் ஈர்ப்பீங்க.
இன்னைக்கு உங்கள் செயல்பாடுகளுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். உங்கள் செயல்களில் சுமூகமான போக்கு காணப்படும். இன்னைக்கு பணியிட சூழல் சிறப்பாகவே இருக்கும். உங்கள் பணிகளை சிறப்பாக கையாண்டு எல்லாருடைய பாராட்டுகளையும் பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சிகரமாக பொழுத கழிப்பீங்க. இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க. இருவரும் மனம் திறந்து பேசுறதால இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வும் மகிழ்ச்சியும் காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் ஓரளவுக்கு திருப்தி தரும் விதத்திலேயே இருக்கும். இருந்தாலும் தேவையில்லாத செலவுகளை மட்டும் சற்று குறைச்சிக்க பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆரோக்கியம் பெரும்பாலும் சிறப்பாகவே இருக்கும். சிலருக்கு சளி மற்றும் இருமல் சம்பந்தமான பாதிப்புகள் உண்டாக வாய்ப்பிருக்கிறதால உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்துக்கிறதும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறதும் நல்லது. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு திடீர் யோகம் கிடைக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மாற்றம் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஸ்ரீராம நவமி, விரதமிருந்து ஸ்ரீராமஜெயம் அல்லது ராமரின் திருநாமங்களை சொல்லி ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் மற்றும் ஹனுமனை வணங்குறதால வாழ்வில் எல்லா செல்வங்களும் கிடைக்கும். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாமையும் இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/3 ஸ்டார். இன்றைய தினம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும். வெளியூர் தொடர்பான பயணங்களில் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய நபர்களின் ஆதரவால் தனவரவுகள் மேம்படும். இன்னைக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி மகிழ்வீங்க. புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியடையும். பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலை அறிந்து செயல்படுவாங்க. வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வோடு செயல்படுவாங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்துப்பாங்க. இன்னைக்கு உங்கள் செயல்பாடுகளுக்கான பலன்கள் சிறப்பாகவே கிடைக்கும். உங்கள் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். வெளியிடத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும். பணியிடத்தில் சாதகமான பலன்கள் உண்டாகும். உங்களின் சிறப்பான பணிகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க. இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய போதிய அளவு பணம் உங்ககிட்ட இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். பெரும்பாலும் ஆரோக்கியத்தில் இன்னைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புத்துணர்ச்சி உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை மேலோங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகள் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஸ்ரீராம நவமி, விரதமிருந்து ஸ்ரீராமஜெயம் அல்லது ராமரின் திருநாமங்களை சொல்லி ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் மற்றும் ஹனுமனை வணங்குறதால வாழ்வில் எல்லா செல்வங்களும் கிடைக்கும். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். துளசி மாடத்திற்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வரலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் நன்மை
நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவ வணங்குறதால நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாமையும் இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும்.